வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரஞ்சு பழத்தை யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வெளியில் கிடைக்கிற ஐஸ்கிரீமில் வந்து கண்ட கண்ட தண்ணி சேர்ப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்பாங்க. இதில் வந்து எந்த விதமான வெளி பொருளுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உங்கள் விருதுப்பட்டி சமையல், வாங்க போகலாம். இந்த ஐஸ்கிரீமை செய்கிறதுக்கு நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்குறேங்க, ஒரு 100 to 120 கிராம் ஒயிட் சுகர் எடுத்துருக்குறேன், பாலாடை நான் ஒரு 1/4 கப் எடுத்துருக்குறேங்க, ஆரஞ்சு பழம் 1 எடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கு கார்னிஷ்க்காக முந்திரி, கிஸ்மிஸ், டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம கமலா ஆரஞ்சு வாங்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி பெங்களூர் ஆரஞ்சு அல்லது நாசிக் ஆரஞ்சு வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஆரஞ்சை மேலே டாப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டாப்பை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற சதை எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோங்க. ஸ்பூனை இந்த மாதிரி தலைகீழாக வச்சுட்டு அந்த தோல் வந்து பிஞ்சிராத மாதிரி இந்த சதைப்பற்றை மட்டுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்க ரிமூவ் பண்ணிவிடுங்க. தோலில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நடுவில் இருக்கிற எல்லா சதைப்பற்றையும் ஜூஸையும் வெளியே எடுக்க பாருங்கள். நீங்கள் வந்து ஆரஞ்சை ரொம்ப நசிக்கிறவோ இந்த மாதிரி கூடாது, ஏன்னா ஆரஞ்சில் தான் நம்ம இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதனால் ஆரஞ்சு வந்து கூடிய அளவு நமக்கு முழுசாக கிடைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஆரஞ்சை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த ரிமூவ் பண்ண தோலில் கொஞ்சம் கொஞ்சம் சதை ஒட்டியிருந்தாலும் அதையும் நீங்கள் நல்லா ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான அந்த ஆரஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தான் நம்ம ஐஸ்கிரீமுக்கு பேஸ் கப்பாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கடாய் லைட்டாக சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற பாலை இதில் சேர்த்துக்க போகிறோம். பால் வந்து கொழுப்பு உள்ள பாலுங்க, கொழுப்பு நீக்கின பாலை யூஸ் பண்ண வேண்டாம், அதில் வந்து ஐஸ்கிரீம் அவ்வளோ நல்லா இருக்காது, வராது. கொழுப்பு இருக்கிற பாலை நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துருக்குறேன். இந்த 1/2 லிட்டர் பால் வந்து நமக்கு சுண்டி ஒரு 200 ml வரணுங்க. நீங்கள் வந்து இதை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். இப்போ நான் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் நான் சுகர் ஆட் பண்ணுறேங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 to 4.5 டீஸ்பூன் சுகர் வரும். இந்த சுகரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மெது மெதுவாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லனா ரொம்ப நேரம் ஆகும், 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இது முடிஞ்சிருங்க. இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருங்க. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பால் வந்து அதே மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கட்டிப்பட்டு ஒரு பால்கோவாக்கு முன்னாடி ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வரணுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்க போகிறோம். இதில் முந்திரி, கிஸ்மிஸ், பாதாம் உங்கள் இஷ்டத்துக்கு எதுனாலும் சேர்க்கலாம். நான் வந்து முந்திரி, கிஸ்மிஸ், டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முந்திரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியை அதில் சேர்த்துக்க போகிறோம். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மலாய், அதாவது பாலாடையை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த விதமான கட்டிகளும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா இதை வச்சோ அல்லது விஸ்கு வச்சோ நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டோங்க. இப்போ இது வந்து 15 நிமிஷம் நல்லா நான் ஆற விட்டுட்டேன், ஹீட்டெல்லாம் போகிற அளவுக்கு ஆற விட்டுட்டேங்க. இந்த ஆறிப்போன ஸ்டேஜில் நாம் வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு ஜூஸை சேர்க்க போகிறோம். சூடாக இருக்கும்போது சேர்க்காதீங்க, இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு ஜூஸை இதில் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸை வந்து நான் மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ண மாதிரி ஆக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அந்த ஆரஞ்சை வந்து சேர்த்து வச்சுருக்கிறேன், அது வந்து டேஸ்ட்டுக்காக. நம்ம சாப்பிடும்போது கடிபடும் போது டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரஞ்சு மட்டும் அதில் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சில் இதை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் நான் எந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றுறேன்னு. இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது ஊற்றுற அளவுக்கு இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் நான் பேலன்ஸ் இருக்கிறதையும் அதோட டாப் வரைக்கும் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ டாப் வரைக்கும் நல்லா ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த மூடியை வச்சு மூடிக்க போகிறோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஐஸ்கிரீம் மாதிரி எடுக்கிறனால ஃப்ரீசரில் 3 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறேங்க. நீங்கள் குல்ஃபி கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சுக்கோங்க. நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா யூஸ் ஆகாது, ஃப்ரீசரில் கண்டிப்பாக வச்சு ஆகணும். அதே மாதிரி ஃப்ரீசரை அடிக்கடி ஓப்பன் பண்ணாதீங்க. 8 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா 8 மணி நேரம்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குல்ஃபியாக கிடைக்கும். இப்போ நான் ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துருக்கனால ஒரு 2.5 மணி நேரம் வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா திக்காக ஐஸ்கிரீம் மாதிரி கிடச்சிருச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமில் கிடைக்கும். குல்ஃபியாக எடுத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு தாங்க உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.